ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். அதாவது ட்விட்டர் பக்கம் போனாலே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே அவங்க ட்வீட் போட்டு பங்கமாச்சு செஞ்சிருந்தாங்க. ஹேட்டர்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு அவங்க தேட்டரில் இந்த படம் வந்து வசூல குவிச்சிருக்கு அப்படின்றத அப்பட்டமாக பார்த்தவங்க எல்லாருமே ட்வீட் மூலியமாக எல்லாருமே காட்டியிருந்தாங்க. அந்த வரிசையில் ஸ்ரீ செந்தில் வேல் சினிமாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, அடாது மழையிலும் விடாது வசூல் மழை அப்படின்ற மீது போட்டு எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாக்குறாங்க இந்த மழையில கூட அப்படின்றத சூப்பரா விளக்கி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பரிமளம் சினிமாஸ் என்ன போட்டிருக்காங்கனாக்கா, அண்ணாத்த படம் எல்லா ப்ரீவியஸ் ரெக்கார்டையும் எங்க தியேட்டர்ல வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஓப்பனிங் வந்து வேற லெவல்ல இருக்க ஒரு பெரிய பிளாக் பாஸ்டர் எங்க தியேட்டர் பொறுத்த வரைக்கும். இன்னைக்கும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம் சண்டே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அங்க போட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், அதாவது மூணு நாள் இந்த படத்துடைய வசூல் என்ன அப்படின்ற நிலவரம் இப்ப தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாடு பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் மூணு நாள்ல இந்த படம் பார்த்தனாக்கா 83 கோடி வந்து பெற்றிருக்கு அப்படின்றதான் சொல்லணும். முதல் நாள் 34.9 கோடி, அது மிகப்பெரிய ஓப்பனிங் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டே டூவும் பார்த்தனாக்கா 27.1 கோடி, அதுவும் செகண்ட் டேக்கு இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால யாரும் பெறாத ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் அது. டே த்ரீ நேத்துக்கு பார்த்தீங்கன்னா 21.3 கோடி பெற்றிருக்கு, மொத்தமா 83.37 கோடி அங்கிறது பெற்றிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த படம் வந்து 100 கோடி வந்து தாண்டிடும் அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து இந்த படம் வந்து தாண்டிடும் இன்னைக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ரஜினி சார் வந்து அந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நோக்கி ஒரு போயின்னு இருக்காரு. அடுத்து வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 கோடிக்கு மேல வசூல் செய்த படம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 140 to 145 கோடி வந்து பெற்றிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 142 to 145 crores பார்த்தீங்கன்னா மூணு நாள் இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்றது. இன்னைக்கு சண்டே மேக்ஸிமம் எல்லா தியேட்டரும் பார்த்தீங்கன்னா நீ ஹவுஸ்ஃபுல் ஆக போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் கிட்டத்தட்ட வந்து 200 கோடி நெருங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரோஹிணி சினிமாஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, அவங்க வந்து அந்த தியேட்டர் வாசல் இருந்த கூட்டம் அந்த மழையில மக்கள் எவ்வளவு ஆர்வமா இந்த படத்தை வந்து பாத்துருக்காங்க அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி பிசி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப வந்து ரசிச்சு பார்த்துருக்காங்க அப்படின்றத நீங்க அந்த டே த்ரீ டே டூ அந்த ரிவ்யூஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். லேடிஸ் அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க. நேற்றுக்கு ஒரு தெரியுங்க காலையில் 7 மணி ஷோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ போட்டதுல இருந்து ஃபுல்லாக லேடிஸாக வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க காலையில் 7 மணிக்கு. அப்போ எந்த அளவுக்கு ரஜினி சார் மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு அன்பு வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அவரோட படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்றது இந்த ரிசல்ட் வந்து நமக்கு நம்மளால் தெளிவாக காட்டுது. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து தலைவர் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல படத்தை ரிலீஸ் எந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய சாதனை படைப்பாரு அப்படின்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படம் தான் சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு இன்றைய வசூல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வசூலா இருக்க போகுது நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து தாறுமாறா போக போகுது, இன்னைக்கு ரெக்கார்ட்ல பார்த்தீங்கன்னா 200 தாண்டிடுமா, எந்த அளவுக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன் இருக்கு அப்படின்றத கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.